Hello friends, welcome to my channel Automobile Tamil. In this video, we will see how to use air brake in this video. Bus and lorry is used the air brake system in the car and the hydraulic braking system. Why is the bus and lorry used the hydraulic braking system? Car compare பண்ணும்போது பஸ் மற்றும் லாரிகளோட எடை வந்து அதிகம் சோ அந்த அளவு வெயிட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து அதிக ஃபோர்ஸ் அதாவது பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும் ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டத்தால அந்த அளவு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதனால தான் பஸ் மற்றும் லாரிகள்ல வந்து ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க ஏர் பிரேக் சிஸ்டத்தோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா அழுத்தப்பட்ட காற்று அதாவது கம்ப்ரஸ் பண்ண ஏர்ல இருந்து கிடைக்கிற அழுத்தம் அதாவது பிரஷரை வந்து கைனெடிக் எனர்ஜி இயக்க ஆற்றலா மாத்தி அந்த இயக்க ஆற்றல திரும்பவும் வந்து பிரிக்ஷனல் எனர்ஜி அதாவது உராய்வு விசையை மாத்தி அதன் மூலம் வாகனத்தை நிறுத்துறது தான் ஏர் பிரேக் சிஸ்டத்தோட பேசிக் பிரின்சிபல் இந்த ஏர் பிரேக் சிஸ்டத்தை பத்தி டீடைலா பார்ப்போம் இதுல என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு இந்த ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அடுத்தது வந்து ஏர் பிரேக் சிஸ்டத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் முதல் காம்பனன்ட் என்னென்னா கம்ப்ரஸர் கம்ப்ரஸரோட வேலை என்னென்னா வெளியிலேருந்து காற்றை உள்ளே இழுத்து அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து ரிசர்வாயர் அதாவது ஏர் டேங்கில் வந்து அதிக ப்ரெஷரில் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் கம்ப்ரஸரோட வேலை இந்த கம்ப்ரஸரோட பார்த்தீங்கன்னா கவர்னர்னு ஒரு டிவைஸ் இருக்கும் இந்த கவர்னரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க் அதாவது ஏர் டேங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஏர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கவர்னரோட வேலை இப்போ இந்த ஏர் டேங்கில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாச்சுன்னா இந்த கவர்னர் என்ன பண்ணுன்னா இந்த கம்ப்ரஸரை வந்து ஆஃப் பண்ணிடும் அதனால் வந்து கம்ப்ரஸர் வந்து திரும்பவும் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி டேங்குக்கு அனுப்பாது இந்த ஏர் டேங்கில் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு கம்மியாக ப்ரெஷர் வந்து குறையும் போது இந்த கவர்னர் வந்து திரும்பவும் கம்ப்ரஸரை வந்து ஆன் பண்ணும் அப்போ கம்ப்ரஸர் வந்து ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி திரும்பவும் டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வ் கண்ட்ரோல் வால்வ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பெடலுக்கு கீழே தான் கண்ட்ரோல் வால்வ் இருக்கும் இந்த கண்ட்ரோல் வால்வுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்புட் 4 அவுட்புட் இருக்கும் அப்புறம் எக்ஸாஸ்ட் போர்ட்னு ஒரு போர்ட் இருக்கும் இந்த இன்புட் வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டேங்கோட கனெக்ட் ஆயிருக்கும் 4 அவுட்புட்டும் 4 வீலில் இருக்க பிரேக் சேம்பரோட பைப் லைன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கண்ட்ரோல் வால்வ் தான் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பிரேக் சிஸ்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுது இந்த கண்ட்ரோல் வால்வில் இருக்க இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து டேங்க்லேருந்து வரும் இந்த டேங்க்லேருந்து வர ஏர் வந்து 4 அவுட்புட் வழியாக வந்து 4 வீலில் இருக்க பிரேக் சேம்பருக்கு வந்து பைப் லைன் மூலமாக அனுப்பப்படும் அடுத்தது இந்த கண்ட்ரோல் வால்வில் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டுன்னு ஒரு போர்ட் இருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சின்னு நீங்கள் திரும்ப பிரேக் ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த பிரேக் சேம்பரில் இருக்க எக்ஸஸ் ஏர் வந்து இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே அனுப்பப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் சேம்பர் இந்த பிரேக் சேம்பர் பார்த்தீங்கன்னா 4 வீலுக்கு 4 பிரேக் சேம்பர் இருக்கும் இந்த பிரேக் சேம்பரில் தான் பார்த்தீங்கன்னா காற்றோட அழுத்தத்தை வந்து கைனெடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் அடுத்தது இந்த பிரேக் சேம்பரில் இருக்க புஷ்ராட் வந்து ஸ்லாக் அட்ஜஸ்டருங்கிற ஒரு மெக்கானிசத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பிரேக் அசம்பிளியில் இருக்க எஸ்கேமோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த எஸ்கேம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அசம்பிளியில் இருக்க பிரேக் ஷூவை வந்து இயக்கும் அடுத்தது இந்த பிரேக் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம் இருக்கும் இந்த பிரேக் ட்ரம் தான் வீலோட டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏர் பிரேக் காம்பினன்ஸை வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வு பிரேக் சேம்பர் அப்புறம் ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம் கம்ப்ரஸர் கவர்னர் ஏர் டேங்கு அப்புறம் பிரேக் அசம்பிளி அடுத்தது வந்து இந்த பிரேக் அசம்பிளி பற்றியும் இந்த பிரேக் சேம்பரை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம் இதான் பார்த்தீங்கன்னா பிரேக் சேம்பரோட டீட்டெயில் வியூ பிரேக் சேம்பரில் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்கும் ஒன்று சர்வீஸ் பிரேக் சேம்பர் இன்னொன்று பார்க்கிங் பிரேக் சேம்பர் சர்வீஸ் பிரேக் சேம்பரில் வந்து ஒரு டயப்ராம் இருக்கும் அந்த டயப்ராமோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ராட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த புஷ்ராடு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் அட்ஜஸ்டரோட இணைச்சிருப்பாங்க இந்த டயப்ராமுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும் அடுத்தது பார்க்கிங் பிரேக் சேம்பர் இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் வந்து ஒரு பெரிய ஸ்ப்ரிங் இருக்கும் அப்புறம் ஒரு டயப்ராம் இருக்கும் இந்த டயப்ராமோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ராட் இருக்கும் அந்த புஷ்ராட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிரேக் சேம்பரில் இருக்க டயப்ராமோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஒரு சைடில் வந்து அதிக ப்ரெஷரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஏர் வந்து அதிக ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த டயப்ராம் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அதிக ப்ரெஷரில் வந்து அமுக்கி வச்சுருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் அசம்பிளி பிரேக் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீலுக்கும் ஒரு பிரேக் ட்ரம் இருக்கும் இந்த பிரேக் ட்ரம் தான் பார்த்தீங்கன்னா வீலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிரேக் ட்ரம்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரேக்ஸும் இருக்கும் இந்த பிரேக்ஸும் ஆப்ரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எஸ்கேம் இருக்கும் இந்த எஸ்கேம் வந்து ஒரு சாஃப்ட் மூலமாக ஸ்லாக் அட்ஜஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் சேம்பர்லேருந்து வர புஷ்ராடை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது இந்த சர்வீஸ் பிரேக் சேம்பர் அப்புறம் பார்க்கிங் பிரேக் சேம்பர் இந்த 2 சேம்பருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஏர் ஹோஸ் வந்து கண்ட்ரோல் வால்வ்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க முதல்ல வந்து இந்த சர்வீஸ் பிரேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் சர்வீஸ் பிரேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம பிரேக் பெடல் மூலமாக அப்ளை பண்ணுற பிரேக் தான் வந்து சர்வீஸ் பிரேக் நீங்கள் பஸ் இல்லைன்னா லாரியில் வந்து பிரேக் பெடல் அழுத்தும் போது இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த கண்ட்ரோல் வால்வ் ஓப்பன் ஆனவுன்னா ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டேங்க்லேருந்து ஹை ப்ரெஷரில் கண்ட்ரோல் வால்வுக்கு வரும் கண்ட்ரோல் வால்வ்லேருந்து பைப் லைன் மூலமாக
பிரேக்கிங் சேம்பருக்கு போகும். பிரேக்கிங் சேம்பர்ல இருக்க சர்வீஸ் பிரேக் சேம்பருக்கு உள்ள போகும். இப்படி சர்வீஸ் பிரேக் சேம்பருக்கு உள்ள போறதுனால ஏரோட அழுத்தம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல அதிகமாகும். ஏரோட அழுத்தம் வந்து சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல அதிகமாகிறதுனால அந்த அதிக அழுத்தத்தினால அந்த டயப்ராம் வந்து வெளிநோக்கி தள்ளப்படும். அப்படி டயப்ராம் வந்து வெளிநோக்கி தள்ளப்படுறதுனால அந்த டயப்ராம் கூட இணைஞ்சிருக்க புஷ்ராடு வந்து முன்னோக்கி நகரும். அப்படி அந்த புஷ்ராடு வந்து முன்னோக்கி நகர்றதுனால அந்த புஷ்ராடோட இணைஞ்சிருக்க ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம் வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரோட மெக்கானிசத்தோட இணைஞ்சிருக்க எஸ்கேம் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த எஸ்கேம் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு பிரேக் ஸ்கூவியும் எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்த ரெண்டு பிரேக் ஸ்கூவியும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து பிரேக் ட்ரம்மோட மோத வைக்கும். அப்போ பிரேக் ட்ரம்முக்கும் பிரேக் ஸ்கூவுக்கும் இடையே உராய்வு வந்து அதிகமாகும். அந்த உராய்வுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீல் வந்து ரொட்டேட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பிரேக் போடும்போது ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் பிரேக் பெடல் வந்து எந்த அளவுக்கு அழுத்துறீங்களோ அந்த அளவு ஏர் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் சேம்பருக்கு வந்து போகும். பிரேக் சேம்பருக்கு போகக்கூடிய ஏரோட அளவை பொறுத்து தான் நம்ம பிரேக் அப்ளை ஆகிற விகிதமும் இருக்கும். நீங்க ஃபுல்லா பிரேக் பெடல் அழுத்தினா அதிக அளவு ஏர் போகும், அதனால வந்து வீல் வந்து சடனா ஸ்டாப் ஆகும். லைட்டா அழுத்தினீங்கன்னா குறைந்த அளவு ஏர் தான் போகும், அதனால வீல் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பிரேக் பெடலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஏர் பிரேக் சிஸ்டத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் பிரேக் பெடலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிப்பிடும். அப்போ இந்த பிரேக் சேம்பரில் இருக்க ஏர் வந்து பைப் லைன் வழியாக வந்து கண்ட்ரோல் வால்வுக்கு வந்து கண்ட்ரோல் வால்வில் இருக்க எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே போயிடும். அப்படி வெளியே போகிறதுனால இந்த பிரேக் சேம்பருக்குள்ளே அழுத்தம் வந்து குறையும். அந்த அழுத்தம் குறையிறதுனால இந்த பக்கம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டயப்ராமை வந்து உள்நோக்கி தள்ளும். அப்படி உள்நோக்கி தள்ளுறதுனால இந்த டயப்ராம் வந்து உள்நோக்கி நகரும். அப்படி டயப்ராம் வந்து உள்நோக்கி நகர்றதுனால அதோட இணைஞ்சிருக்க புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். புஷ்ராடு உள்நோக்கி நகர்றதுனால புஷ்ராடு கூட இணைஞ்சிருக்க இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரும் வந்து ரிவர்ஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸ்லாக் அட்ஜஸ்டர் வந்து ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகிறதுனால அது கூட இணைஞ்சிருக்க எஸ்கேமும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். எஸ்கேம் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுனால எஸ்கேம் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்த காரணத்தினால இந்த ரெண்டு பிரேக்ஸுவும் அதுக்கிடையே இருக்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால ட்ரம்மை விட்டு விலகி வரும். அப்போது வந்து ட்ரம் வந்து ஃப்ரீ ஆயிரும். அப்போ அது கூட கனெக்ட் ஆகி ட்ரம் கூட கனெக்ட் ஆகிருக்க வீலும் வந்து ஃப்ரீ ஆயிரும். நீங்கள் பஸ் இல்லைன்னா லாரியில் போகிறப்ப கவனிச்சிடலாம், டிரைவர் வந்து பிரேக் பிடிச்சி விட்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து லீக் ஆகிற சவுண்டு கேட்கும். அது எதனாலன்னா பிரேக் விடும்போது பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வெளியே போகிறதுனால தான் இந்த சவுண்ட் வருது. அடுத்தது வந்து பஸ் மற்றும் லாரிகளில் பார்க்கிங் பிரேக் போடும்போது இந்த ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பஸ் மற்றும் லாரிகளில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக்குன்னே தனியாக சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை அழுத்துனீங்கன்னா பார்க்கிங் பிரேக் வந்து அப்ளை ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் சேம்பரில் வந்து அதிக ப்ரெஷரில் வந்து ஏரை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அதிக ப்ரெஷரில் வந்து ஏரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த டயப்ராம் வந்து அதில் இருக்க பெரிய ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்தி வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கிங் பிரேக் அழுத்தும்போது இந்த கண்ட்ரோல் வால்வ் என்ன பண்ணுன்னா இந்த பார்க்கிங் சேம்பரில் இருக்க ஹை ப்ரெஷர் ஏரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அந்த ஹை ப்ரெஷர் ஏர் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிறதுனால இங்கே வந்து இந்த சைடு வந்து அழுத்தம் வந்து குறையும். இந்த அழுத்தம் குறையிறதுனால இந்த சைடு வந்து ஸ்ப்ரிங்கை வந்து அமுக்கி வச்சுருக்கீங்க, பெரிய ஸ்ப்ரிங்கை வந்து அமுக்கி வச்சுருக்கீங்க. அந்த பெரிய ஸ்ப்ரிங் என்ன பண்ணால் அதிக ஃபோர்ஸில் வந்து இந்த பார்க்கிங் பிரேக் டயப்ராமை வெளிநோக்கி தள்ளும். அப்படியே அந்த பார்க்கிங் பிரேக் டயப்ராமை வெளிநோக்கி தள்ளுறதுனால அந்த பார்க்கிங் பிரேக் டயப்ராமில் இருக்க புஷ்ராடு என்ன பண்ணுன்னா சர்வீஸ் பிரேக் டயப்ராமை வெளிநோக்கி தள்ளும். இப்போ இந்த சர்வீஸ் பிரேக் டயப்ராமோட இணைஞ்சிருக்க புஷ்ராடு என்ன பண்ணுன்னா இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசத்தை வந்து ரொட்டேட் பண்ணும். இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம் என்ன பண்ணுன்னா எஸ்கேம் ரொட்டேட் பண்ணும். எஸ்கேம் ரொட்டேட் ஆகும்போது இந்த ரெண்டு பிரேக் ஸ்கூவையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்த பிரேக் ஸ்கூ ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகி போய் பிரேக் ட்ரம்மோட இணைஞ்சு நிற்கும். நீங்கள் பார்க்கிங் பிரேக் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த ரெண்டு டயப்ராமையும் அழுத்தி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பிரேக் ஸ்கூ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம்மோட என்கேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்போ வந்து உங்கள் வண்டி வந்து முன்னையும் பின்னையும் நகராது. நீங்கள் பஸ் மற்றும் லாரி வந்து எங்கேயாச்சும் நிறுத்துகிறப்ப கவனிச்சிருப்பீங்க, வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாரியிலேருந்து ஏர் லீக் ஆகிற சவுண்டு வரும், அதாவது புஷ்ஷன் சவுண்டு வரும். அதுக்கப்புறம் என் வண்டியை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அந்த சவுண்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் சேம்பர்லேருந்து ஏரை வந்து வெளியேடுறதுனால தான் அந்த சவுண்டு வந்து வருது. அடுத்தது வந்து பஸ் மற்றும் லாரியில் வந்து இந்த பார்க்கிங் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பார்க்கிங் பிரேக் லிவரை வந்து மேலே தூக்குங்க. அப்படி மேலே தூக்கும்போது இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி கண்ட்ரோல் வால்வ் ஓப்பன் ஆகும்போது ஏர் வந்து ஹை ப்ரெஷரில் டேங்க்லேருந்து பைப் லைன் மூலமாக கண்ட்ரோல் வால்வுக்கு வரும். கண்ட்ரோல் வால்வ்லேருந்து பிரேக் லைன் மூலமாக பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளே போகும். ஏர் ஹை ப்ரெஷர் ஏர் வந்து பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளே போகும். அப்படி ஹை ப்ரெஷர் ஏர் வந்து பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளே போகிறதுனால அந்த டயப்ராம் போட்டு அமுக்கும். அந்த டயப்ராமோட இணைஞ்சிருக்க ஸ்ப்ரிங்கையும் போட்டு கம்ப்ரஸ் பண்ணும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுனால இந்த டயப்ராம் வந்து உள்நோக்கி நகரும். அந்த டயப்ராமோட இணைஞ்சிருக்க அந்த புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். அப்படி அந்த புஷ்ராடும் உள்நோக்கி நகரதுனால சர்வீஸ் பிரேக்கில் இருக்க
அந்த டயக்ராமும் உள்நோக்கி நகரும். ஏன்னா இந்த பக்கம் இருக்க ஸ்ப்ரிங் வந்து அந்த டயக்ராமும் போட்டு ஏன்னா இந்த பக்கம் இருக்க ஸ்ப்ரிங் வந்து அந்த டயக்ராமும் போட்டு அமுக்கும். அதனால சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல இருக்க புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். அந்த சமயத்தில் இந்த சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல இருக்க அந்த புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். இந்த புஷ்ராடோட இணைஞ்சிருக்க ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசமும் ரிவர்சல் ரோட்டேட் ஆகும். அப்போ ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசத்தோட இணைஞ்சிருக்க எஸ்கேமும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். எஸ்கேம் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுனால இந்த ரெண்டு பிரேக்ஸ் உள்ள இருக்க ஸ்ப்ரிங் போர்ஸ்னால ரெண்டு பிரேக்ஸும் பிரேக் ட்ரம் விட்டு விலகி வரும். அதனால உங்கள் வீல் வந்து ஃப்ரீ ஆயிரும். பார்க்கிங் பிரேக்கை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் ஏர் வந்து இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் இருக்க டயப்ராமையும் அதுக்குள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கையும் போட்டு அழுத்தி வச்சிருக்கும். இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் இருக்க ஹை ப்ரெஷர் ஏர் வந்து நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளேயே தான் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து அழுத்தி வைங்க. அப்போ தான் என் சேனலிருந்து வர அப்டேட் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.